எல்லாம் போட்டிருக்கேன். சாப்பிட்டுப்பா. இல்லம்மா எனக்கு வேண்டாம், நீ போய் சாப்பிடு. நான் சாப்பிட்டாச்சு சங்கர். போய் தானம்மா சொல்றேன், இருக்கிற கொஞ்ச நஞ்ச சாப்பாட்டை எனக்கு போட்டுட்டு நீ இப்படி பட்னி கிடந்தா வயசான காலத்துல உன் உடம்பு தாங்குமாம்மா. வா சாப்பிடுவோம் சங்கர். ஏண்டா கண்ணே, பொம்மை எல்லாம் வித்தியே, அந்த பணம் இங்க கொடு. பணம் பணம் கொடுக்கறம்மா. பணம் பணம் உனக்கு இருக்குமா? வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கினேன். மளிகை சாமான் தரேன். நான் இப்பவே போய் நிறைய மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னும் ரெண்டு மாசத்துக்கு கவலையே இல்லாம சாப்பிடலாமா? நான் அவ்வளவு பணம் வச்சிருக்கேன், இப்ப நேரா நான் மளிகை கடைக்கு தான் போறேன். சங்கர், நீ போக போற கடை எதுன்னு எனக்கு தெரியும். அம்மா நிச்சயமா நான் அதை மனசுல கூட நினைக்கலம்மா. உன் புள்ள மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாம்மா? நம்பிக்கை இருக்குடா ராஜா, அந்த நம்பிக்கையில தானே நான் இன்னும் உயிர் ஓடி இருக்கு. அம்மா அம்மா நானு அம்மா சங்கர் இனிமே திரும்பிடுவாம்மா. உன் புள்ள நல்ல பிள்ளை ஆயிடுவான். இன்னைக்கே நான் அதை நிரூபிச்சு காமிக்கிறேன். வரம்மா, போய் நிறைய மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன். அது கற்பனையில் சுடர்விட்ட கலை, செல்லாத நோட்டு அதன் விலை. இது சீரழிந்த கலைஞனின் நிலை. சங்கர், ஓ அம்மா சங்கர். அம்மா அம்மா சிறந்த கோயில் இல்லைன்னு சொல்லிருக்காங்கள, அப்ப நீதானமா எனக்கு தெய்வம். நீதான் எனக்கு தெய்வம். இந்த இந்த உலகத்துல சத்தியமா சொல்ற, இந்த உலகத்துல உன்னை தவிர எனக்கு எதுவுமே பெருசு இல்லம்மா, எதுவுமே பெருசு இல்லை. இனிமே நீ குடிக்கிறது இல்லைன்னு என்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு மறுபடியும் நீ குடிக்கலாமாடா? உனக்கு ஒண்ணுமே தெரியலவா மகனே, உன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன். இந்த தள்ளாத வயசுல என்ன இப்படி நீ ஏமாத்தலாமாடா கண்ணு? உன்னை ஏமாத்தலாமா, உன்னை ஏமாத்தலாமா? பாருமா, நான் ராத்திரி பகலா பாடுபட்டு செஞ்ச பொம்மைகளை விலைக்கு வாங்குறதா சொல்லி இந்த செல்லாத நோட்டை கொடுத்து என்னை ஏமாத்திட்டானுங்க அம்மா. பொல்லாத பயலுங்க, உழைப்பு வீணாச்சேன்னு துடிச்ச, உண்மை பொய்யாச்சேன்னு அழுத, ஏமாந்தவன் ஏழை, நான் என்னம்மா செய்வேன்? போகட்டும், நீ பேசாம வந்து படுத்து. ஏமா, இந்த இந்த கடவுளுக்கு இறக்கமே இல்லையாம்மா. எனக்கு மட்டும் ஒரு நல்ல தாயா கொடுத்தானே, உனக்கு ஏமா ஒரு நல்ல மகனை கொடுத்துருக்க கூடாது. அப்படி எல்லாம் சொல்லாதேடா கண்ணு, அப்படி எல்லாம் சொல்லாதே. உன்னை நான் மகனை அடைஞ்சதுல பெருமைப்படுறேடா, பெத்த தாய்க்கு சந்தோஷத்தை கொடுக்காத நான் ஒரு பாவி. வெளியே போய் மனசு புண்படும்படியா சங்கர் ஏதாவது? அத்தை, அவரு கூப்பிட கூப்பிட ஏன் பேசாம உட்கார்ந்துருக்கீங்க? என்னதான் அவர் தப்பு செஞ்சாலும் சாப்பிடுற சமயத்துல உங்க கோபத்தை காட்டுற போங்க அத்தை. அவர் உங்க மகன், நீங்களே அவரை வருத்தா, அவருக்கு வேற யாரு கதி சொல்லுங்க அத்தை. Thank you.
இத பாரு, என் மகன் இன்னும் கொஞ்சம் சாதம் போடுமான்னு என்ன கேட்டா நான் சாதத்துக்கு எங்கே போவேன்? சாதம் இல்லைன்னு சொல்ல எந்த தாய்க்குமா மனசு வரும்? பிச்சைக்காரி கூட தன் குழந்தைக்கு கால் வயிறு சாப்பாடு போடாம இருக்க மாட்டாளே. அதனால்தான் அவன் கூப்பிட கூப்பிட என் மனச கல்லாக்கிட்டு பேசாம இருந்தேன். இந்த வீட்டு நிலைமை என் மகனுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் துடிச்சு. நான் துப்பாக்கியம் பண்ணவ பாரு, என் மகனுடைய பசியை போக்க முடியாத நான் ஒரு தாயின்னு சொல்லிக்க வெக்கப்படுறேன் பாரு. அம்மா, அம்மா, அம்மா. உடம்பு எப்படி இருக்கு? உடம்புக்கு ஒண்ணும் இல்லைம்மா. என் மனசுதான் அடிக்கடி சஞ்சலப்படுது. உனக்கு தெரியுமே பாரு, என் மக எவ்வளவோ நல்லவ, தங்கமான குணம் படைச்சவ. ஆனா நான் என்ன பாவம் செஞ்சனோ தெரியல, அவன் குடிக்காரனா இருக்கு. அதை நினைச்சுதான் என் மனசு வேதனைப்படுது. வருத்தப்படாதீங்க அத்தை, சங்கர் சீக்கிரமா அந்த பாழும் பழக்கத்தை விட்டுடுவார். அந்த நல்ல நாள் நான் சாவதற்கு முன்ன வருமா பாரு. அத்தை, சங்கர் இப்ப எங்க போயிருக்காரு? எனக்கு மருந்து வாங்கி வர போயிருக்கான் பாரு. அவனுக்கு என் மேல அளவு கடந்த பிரியம். அவன் என்ன தப்பு செஞ்சான் அம்மான்னு என்ன ஆசையோடு அவன் கூப்பிடுற போது நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன் பாரு, எல்லாத்தையும் மறந்துடுறேன். நீ வேணும்னா பாரு, கண்டிப்பா அவன் எனக்கு மருந்து வாங்கிட்டு வருவான். அம்மா உடஞ்சிடுச்சும்மா, எல்லாமே உடஞ்சு போச்சுமா. மேல தப்பு இல்லம்மா, நான் எவ்வளவு ஜாக்கிரதையா கொண்டாங்கம்மா, இதெல்லாம் பார்த்து எல்லாம் நீ என்ன முறைச்சு பாக்குற, என் மேல தப்பு இல்லை. அம்மா, 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 இந்த மருந்து குடிக்கலன்னா அவன் உடம்பு கோலாகாதுல்லம்மா. நான் கஷ்டப்பட்டு மருந்து வாங்கிட்டு வந்தம்மா, அது கீழே உடந்து உடஞ்சு போச்சு. இனிமே எனக்கு யாருமா கடன் கொடுப்பா? கடவுளே, கடவுளே, மருந்து இல்லாம எங்க அம்மாவை காப்பாத்து. எங்க அம்மா இல்லைன்னா எனக்கு யாருமே இல்லை. மனுஷன, மனித இதயமே இல்லாத ஒரு மரக்கட்டை, மனசாட்சியே இல்லாத கொடுமைக்கான. இந்த தாயுடைய ஒரு துளி கண்ணீர் இந்த மண் மீது விழுந்தா நீ வாழ மாட்டே சங்கர், வாழவே மாட்டேன்.